Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. Go! Go! Accident, I remember my face in here. வெளியோ சூழ்நிலை இது என்ன பேசிட்டு இருக்கீங்க யோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு வீடியோ எடுக்கிற வெறுப்பேற்றிய ஒற்றை நபர் டென்ஷனில் வார்த்தையை விட்ட ஜீவா யோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க வெளியோ சூழ்நிலை இது என்ன பேசிட்டு இருக்கீங்க தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக இருப்பவர் நடிகர் ஜீவா. பிரபல தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரியின் மகனான இவர் இ நண்பன், சிவா மனசுல சக்தி, கோ உள்ளிட்ட பல்வேறு வெற்றி படங்களில் நடித்ததன் மூலம் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார். தற்போது வரலாறு முக்கியம் ஜெமினி கணேசன் போன்ற படங்களில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் நடிகர் ஜீவா இன்று காலை சென்னையிலிருந்து சேலம் செல்வதற்காக தன்னுடைய மனைவியுடன் தங்களுக்கு சொந்தமான சொகுசு காரில் சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த காரை ஜீவா ஓட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது. இவர்கள் சென்ற கார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள அம்மைக்கரம் கிராமத்தை கடந்துள்ளது. அதன் பிறகு கனியாமூர் பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென அந்த சாலையின் குறுக்கே பைக் ஒன்று வந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஜீவா அந்த பைக் மீது மோதாமல் இருப்பதற்காக தனது காரை திசை திருப்பியுள்ளார். அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் நிலை தடுமாறி சாலையின் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் அதிர்ஷ்டவசமாக நடிகர் ஜீவா மற்றும் அவருடைய மனைவி லேசான காயத்தோடு உயிர் தப்பியிருக்கின்றனர். நடிகர் ஜீவா கார் விபத்தில் சிக்கியது தெரிந்ததும் அந்த இடத்தில் கூட்டம் சேர்ந்து பரபரப்பாக காட்சியளித்தது. அந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் விபத்து எப்படி நடந்தது என ஜீவாவிடம் வாக்குவாதம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் பொறுமையை இழந்த ஜீவா அந்த நபரை பார்த்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்க என கோபமாக பேசினார். அதே போல் இந்த விபத்தில் ஜீவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் காயம் ஏற்பட்டிருந்தாலும் ஜீவா அவருடைய நண்பர் ஒருவருக்கு போன் செய்து வேறொரு காரை வரவழைத்து அந்த காரில் சேலம் மருத்துவமனைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. நடிகர் ஜீவாவிற்கு அடிபட்டு இருக்கிறது என்று தெரிந்ததும் அங்கு அதிகமான ரசிகர்கள் கூட்டம் கூட தொடங்கிவிட்டதால் ஜீவா அந்த இடத்தை விட்டு உடனே கிளம்பியிருக்கிறார். பின்னர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சின்னசேலம் போலீசார் காரை மீட்டு விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.